வணக்கம். 4 மணி செய்திகளை வழங்குவதற்காக நான் ஸ்ரீராம். முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். நியூசிலாந்து அருகே உள்ள குட்டி தீவான கிரிபாட்டியில் பிறந்தது ஆங்கில புத்தாண்டு. அருகில் உள்ள சமோவா உள்ளிட்ட தீவுகளில் சற்று நேரத்தில் 2023 பிறக்கிறது. தமிழ்நாட்டு மக்களுக்கு ஆங்கில புத்தாண்டு வாழ்த்து தெரிவித்தார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். வரும் ஆண்டில் புதிய திட்டங்கள் கொண்டுவரப்படும் என உறுதி. சேலத்தில் மருந்து கடையில் சிகிச்சை பெற்ற முதியவர் உயிரிழப்பு. போலி சான்று வைத்து மருந்தகத்தை நடத்தி வந்தவரிடம் போலீசார் விசாரணை. மின்சார இணைப்புடன் ஆதார் எண்ணை இணைக்க ஜனவரி 31 வரை அவகாசம். கூடுதலாக 2811 நடமாடும். இவர் தாம் விவசாய நிலத்திலேயே மீன் பண்ண வச்சு 6 மாசத்துக்கு 1 தடவை 3 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறாரு. நீங்களும் பண்ணணுமா? அவர்கிட்ட கத்துக்கணுமா? ஃப்ரீடம் ஆப்ப உடனே டவுன்லோட் பண்ணுங்க. சிறப்பு முகாம்கள் அமைக்கப்படும் என்றும் அமைச்சர் செந்தில் பாலாஜி அறிவிப்பு. நாமக்கல் அருகே விற்பனை செய்வதற்காக வீட்டில் வைக்கப்பட்டிருந்த பட்டாசு வெடித்து விபத்து. ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 3 பேர் உட்பட 4 பேர் உயிரிழப்பு. நாமக்கல் அருகே பட்டாசு விபத்தில் 70 வீடுகள் சேதம். பாதிக்கப்பட்ட பகுதிகளை பார்வையிட்டார் அமைச்சர் மதிவேந்தன். ஒருங்கிணைப்பாளர்கள் என்று குறிப்பிட்டு தலைமை தேர்தல் அதிகாரி அனுப்பிய கடிதத்தை ஏற்க மறுப்பு. அந்த பதவிகளில் யாரும் இல்லை என்று கூறி திருப்பி அனுப்பிய அதிமுக நிர்வாகிகள். மத்திய மாநில அரசுகளின் அரிசிகளுக்கு தனித்தனி ரசீதுகளை வழங்க வேண்டும். நியாய விலை கடை ஊழியர்களுக்கு தமிழ்நாடு அரசு உத்தரவு. ஊதிய முரண்பாட்டை களைய வலியுறுத்தி இடைநிலை ஆசிரியர்கள் 5வது நாளாக உண்ணாவிரத போராட்டம். முதலமைச்சர் உறுதியான அறிவிப்பு வெளியிடும் வரை போராட்டம் என அறிவிப்பு. காலான்களைப் போல வரி ஏய்ப்பு அதிகரித்து வருவதாக சென்னை உயர்நீதிமன்றம் அதிருப்தி. வரி ஏய்ப்பில் ஈடுபடும் நிறுவனங்கள் மீது குற்றவியல் நடவடிக்கை எடுக்க உத்தரவு. ஆங்கில புத்தாண்டை ஒட்டி மதுரையில் பூக்களின் விலை கிலோவுக்கு 1000 ரூபாய் அதிகரிப்பு. தோவாளை சந்தையிலும் 500 ரூபாய் வரை உயர்வு. சென்னையில் புத்தாண்டு கொண்டாட்டங்களுக்கு கட்டுப்பாடுகள். மெரினா மணல்